ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சிகள் தேர்தலை முன்னிட்டு அவரவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் தான் தேர்தல் அறிக்கை இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துவது எவரவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தேன். ராமநாதபுரம் தொகுதி ராஜா சேதிவண்ணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற தர்மபுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாதபுரம் மக்கள் என்பதை எண்ணித்தான் அந்த தொழில் நான் நிற்கின்றேன். அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்கன்னா பாஜக எதிரான நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடந்த மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இது நிலைப்பட எப்படி பாக்குறீங்க? அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க உங்களுடைய விசுவரூபம் என்பது யாருக்கு எதிராக? திமுக எடப்பாடிக்கு எதிராகவா? அநீதிக்கும் நீதிக்கு புறம்பாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக என்னுடைய விசுவரூபம் நான் எடுப்பேன். சார், நீங்க வந்து அதிமுக கட்சி ரெட்ரைவ் பண்ணி சொல்லிட்டு கம்பீர் நிறைய வந்திருக்காங்க. ஆமா, தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியும்? நேற்று அதற்குரிய விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.